வணக்கம். தேசம் செய்திகளுக்காக நான் உங்கள் ரேவதி குணால். இந்திய பெண் தொழில் முனைவோருக்கு மேலும் 5 கோடி ரிங்கிட் ஒதுக்கீடு, துணை அமைச்சர் டாக்டர் ரமணன் அறிவிப்பு. இந்திய பெண் தொழில் முனைவோரின் உயர்வுக்கும் உருமாற்றத்திற்கும் ஒளிமயமான எதிர்காலத்திற்கும் வித்திடும் வகையில் அமன இக்தியார் மலேசியா நிதியகத்தின் மூலம் பெண் இடம் புதுமை திட்டத்தின் வழி மேலும் 5 கோடி ரிங்கிட் கூடுதல் நிதியை தொழில் முனைவோர் மேம்பாடு கூட்டுறவுத்துறை துணை அமைச்சர் ஜது ரமணன் ராமகிருஷ்ணன் அறிவித்தார். இந்த கூடுதல் நிதியை தொடர்ந்து அமன இக்தியார் மலேசியா எய்ம் நிதியகத்தில் இந்திய பெண் தொழில் முனைவோருக்கான மட்டும் தற்போது 7 கோடியே 14 லட்சம் ரிங்கிட் ஒதுக்கீடு உள்ளதாகவும், ஏற்கனவே கடந்த ஜனவரி மாதம் தொடங்கி 2 கோடியே 10 லட்சம் ரிங்கிட் பட்டுவாடா செய்யப்பட்டு சுங்கை புலூர் நாடாளுமன்ற உறுப்பினருமான ஜது ரமணன் ராமகிருஷ்ணன் தெரிவித்தார். நம்மளோட பெண்கள் வந்து வச்சுக்கோ, இது வந்து ஒரு சர்க்கிள் நாட்டு நம்மளை வந்து சேரணும். ஆனால் இப்போ வந்து அவங்க வந்து ஆதர கடைசியில் இருந்தாங்க. ஸோ இந்த ப்ராப்ளம் வந்து அவங்கள வந்து நம்மளை வந்து நடுவில் எடுத்து வரணும். இந்த ப்ரோக்ராம் வந்து அதை செய்ய முடியும். ஏன் வந்து இந்த ப்ரோக்ராம் வந்து 3000 வெள்ளியிலேருந்து 30,000 வரைக்கும் அவங்கள வந்து லோன் எடுக்கலாம். க்ரைட்டீரியா வந்து மிந்தி வந்து நிறைய டாக்குமெண்ட் சப்மிட் பண்ணோம், இது சப்மிட் பண்ணோம், அது சப்மிட் பண்ணோம். இப்போ டாக்குமெண்ட் வந்து ஒரே ஒரு டாக்குமெண்ட் தான், ஐசி. அது என்னென்னா நமக்கு கொஞ்சம் தான் ஒரு இதாக. இக்கூடுதல் நிதியானது மலேசியா மடனை கொள்கைக்கு ஏற்ப பெண் வளப்பம் ஆளுமை புதிய வழமை எனும் புதிய திட்டத்தின் வழி வியாபார கடனுதவியாக பகிர்ந்தளிக்கப்படும். இதன் வழி இந்திய பெண் தொழில் முனைவோரை அடுத்த கட்ட வளர்ச்சி பாதைக்கு முன்னேற்ற முடியும். அவர்களின் சுய முன்னேற்றத்திற்கு வழிகோளும் இன்னொரு புதுமை முயற்சி தான் இது என ஜது ரமணன் தெரிவித்தார். இங்கு பண்டார் ஸ்ரீ டமன் சரவில் அமைந்துள்ள எய்ம் தலைமையகத்தில் இந்த அதிகாரப்பூர்வ அறிவிப்பை வெளியிட்ட அவர் பின்னர் நடைபெற்ற செய்தியாளர் கூட்டத்தில் பேசினார். இது வந்து இந்த ப்ரோக்ராம் வந்து 18 வயசு வர பெண்களுக்கு மேலே அவங்க கொடுப்பாங்க. 1000 பேர் மேலே 10,200 நம்மளோட டார்கெட் வந்து இந்த 10,200 மகளிருக்கு அதை வந்து நம்ம டார்கெட் பண்ணுறோம். ஆனால் இந்த இஃபெக்ட் வந்து அவங்கள வந்து ஒரு குடும்பமே வந்து ஒரு இஃபெக்ட் பீன் பண்ணோம். இந்த இஃபெக்ட் 50,000 ஒரு மாதம் கிடைக்குது, 30,000 ஒரு மாதம் கிடைக்குது. ஸோ நம்ம சிக்னல் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டு அவ்வளோதான் நம்ம பெருசாக போக முடியும். நம்ம பெருசாக ஆரம்பிச்சுட்டு கீழே வருவோம். ஸோ நம்ம ஸ்லோவாக மேனே ஏறி நம்ம போவோம். 15 ஏப்ரல்லேருந்து நீங்கள் ஆரம்பிக்கலாம். நாளைக்கு வந்து புது வருஷம், மறுநாளே நீங்கள் வந்து இந்த ப்ரோக்ராம் கேட்டு நீங்கள் அப்ளை பண்ணு. இந்த வரலாற்று பூர்வ கூடுதல் நிதி ஒதுக்கீடு அறிவிப்பு நிகழ்ச்சி AIM அறங்காளர் குழு தலைவர் ஜதுஸ்ரீ சைட் ஹுசைன் சைட் ஜூனிட் தலைமை நிர்வாக ஷாமீர் அசீஸ் உட்பட 100க்கும் மேற்பட்ட இந்திய தொழில் முனைவர் சஹாபத் AIM கலந்து கொண்டனர். AIM-இன் உள்நிதியை கொண்டு உருவாக்கப்பட்டுள்ள இந்த 5 கோடி ரிங்கிட் கூடுதல் நிதி மூலம் கிட்டத்தட்ட 7,100 புதிய பெண் தொழில் முனைவோரும் ஏற்கனவே சஹாபத் AIM ஆக இருக்கின்ற 3,100 இந்திய பெண் தொழில் முனைவோரும் பயனடைவர் என எதிர்பார்க்கப்படுகின்ற நிலையில் ஆக மொத்தம் சுமார் 10,200 இந்திய பெண் தொழில் முனைவோருக்கு இந்த கூடுதல் நிதியானது அடுத்த கட்ட முன்னேற்றத்திற்கு வழிகோலும் என டாக்டர் ரமணன் ராமகிருஷ்ணன் நம்பிக்கை தெரிவித்தார். இந்த கடனுதவி April 15 தொடங்கி நாடு முழுவதும் உள்ள 124 AIM கிளை அலுவலகங்களில் இச்சிறப்பு நிதி ஒதுக்கீட்டின் கீழ் 30,000 ரிங்கிட் வரைக்குமான வியாபார கடனுதவிக்கு விண்ணப்பம் செய்யலாம். இதற்கான விதிமுறையானது விண்ணப்பதாரர் ஒரு மலேசியராகவும் இந்திய பெண்ணாகவும் இருக்க வேண்டும் என்று அவர் குறிப்பிட்டார். இதனிடையே April 14 ஞாயிறு சித்திரை புத்தாண்டை வரவேற்கும் மலேசிய இந்தியர்களுக்கும் இந்த நற்செய்தி மேலும் மகிழ்ச்சியை ஏற்படுத்துகின்றது. இதுவரை AIM-இல் 3,100 இந்திய பெண் தொழில் முனைவர்கள் பங்கு பெற்றிருக்கின்றனர். அவர்களுக்கு 330.20 மில்லியன் ரிங்கிட் வியாபார கடனுதவி பகிர்ந்தளிக்கப்பட்டுள்ளது. கடந்த 37 ஆண்டுகளுக்கு முன் தொடங்கப்பட்ட AIM வழி இதுவரை 968,321 தொழில் முனைவர்களுக்கு 33.2 பில்லியன் நிதி கடனுதவியாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதில் வழி 3.87 மில்லியன் குடும்பங்களை ஏழ்மை நிலையிலிருந்து மீட்டெடுக்கப்படுகின்றன. இவ்வாண்டு 2024 கிட்டத்தட்ட 317,229 தொழில் முனைவோருக்கு உதவும் பொருட்டு 2.61 பில்லியன் ரிங்கிட் AIM கீழ் ஒதுக்கப்பட்டுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது.
இத்துடன் இன்றைய செய்திகள் நிறைவடைகின்றன. உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் ரேவதி குணாளன். மேலும் பல அண்மை செய்திகளை தெரிந்து கொள்ள தேசம் டிவி மலேசியா யூடியூப், டிக்டாக் மற்றும் இதர சமூக வலைதளங்களை பின்தொடருங்கள். நன்றி.